பிறந்தவுடன் என் பரிசம் தொட்டு மருத்துவர்கள் அவர் கையில் கொடுக்கையில் பெண் பிள்ளை என தெரிந்ததும் தன் ராஜாங்கத்திற்கு ஒரு இளவரசி கிடைத்து விட்டார் என பெருமையுடன் தூக்கியவர் எனக்கு உயிரளித்த என் அப்பா. தனக்கு பெண் பிள்ளையை கொடுத்ததற்காக மருத்துவமனையில் அனைவருக்கும் இனிப்பு வழங்கி பெருமைப்பட்டதாய் என் அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏதோ அவருடைய அம்மாவை பிறந்து விட்டதாக ஊர் முழுக்க சொன்னார். எத்தனை நாள் தவமோ அவரை நான் அப்பாவாக பெற. 5 வயது வரை தோளிலும் மார்பிலும் போட்டு வளர்த்த என் தகப்பன் நான் அழுவேன் என்று தூங்காமல் கடந்த இரவுகள் பல. கேட்டதெல்லாம் கிடைக்கும். யானை சவாரி முதல் இரவு தூங்கும் வரை அவர் நிழலே எனக்கு நிதர்சனம். 6 வயது கடந்து பள்ளி செல்கையில் அப்பாவின் கையை பிடித்து போக மாட்டேன் என நான் இட்ட நகக்கீரல்கள் தழும்பாய் அவர் கையில் இன்று வரை இருக்கும். பள்ளிக்கு அனுப்பிவிட்டு அவர் பார்த்த பார்வை இன்னும் என் நெஞ்சில் சுவடாய் மறையாமல் உள்ளது. புதிது புதிதாய் பூத்த பட்டாம்பூச்சி கூட்டத்தில் நானும் ஒரு பறவை போல் பள்ளி சென்று வீடு திரும்புகையில் அவரது புல்லட் சத்தத்துடன் என் அந்த நாள் கதையையும் கூறுகையில் அதே ஆச்சரியத்துடன் கேட்கும் என் அப்பா. நாட்களும் கடந்தன. அவரின் உயரத்தையும் எட்டிவிட்டேன். உடலிலும் மாற்றங்கள். அம்மாவிடம் கேட்டால் பருவத்தை எட்டிவிட்டாய் என கூறினாள். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது என்று அப்பா வந்தவுடன் இருவரும் விளையாட சென்று விடுவோம். அதனை கணத்துடனும் என்னை தூக்கி வருவார் வீட்டிற்கு. என் வீட்டில் நான் அழுததாக எனக்கு ஞாபகம் இல்லை. அம்மா கண்டிக்கும் போதெல்லாம் கனத்த குரலுடன் என் பிள்ளையை ஏதும் சொல்லாதே என என் அப்பாவின் குரல் இன்னும் என் காதுகளில். பெரிய பெண்டிற் போல் சேலை கட்டச் சொல்லி அம்மாவிடம் வற்புறுத்தி கட்டிவிட்டு அப்பாவிடம் சென்றபோது முதல் முதலாய் நான் வெட்கப்பட்டதாக அம்மாவிடம் கிண்டல் செய்வார். இப்படியே இருந்த நாட்கள் மாறும் என நான் கனவிலும் நினைக்கவில்லை. பள்ளி முடிந்து வீடு வரும்போது திடீரென வயிற்றுவலி. வீட்டுக்கு சென்றவுடன் என் மகள் பருவமடைந்து விட்டாள் என அம்மா சொந்தங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பாவும் மகிழ்ச்சி அடைந்தார். அன்றிலிருந்து உடலில் மாற்றங்கள். ஏனோ அம்மாவிடம் நேரத்தை செலவழிக்காத நான் அம்மாவிடமே சிலவற்றை பகிர்ந்து கொள்ள எண்ணினேன். வேறு ஆண்களின் பார்வைகளுக்கு அர்த்தம் புரிந்தது. எனக்குள் நடக்கும் மாற்றத்தை புரிந்து கொண்டேன். எப்பொழுதும் அப்பாவின் மார்பில் உறங்கும் எனக்கு இனி இடமில்லாமல் போனது. அம்மாவின் அதட்டல்கள் அதிகரித்தது. எப்பொழுதும் எனக்கு நிழலாயிருக்கும் என் அப்பாவிற்கு என் அறையில் இனி இடமில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க.